அனைவரும் எழுந்து நின்று தூய க்ளேலியா அன்னையினுடைய நவநாள் மன்றாட்டை இந்த நற்கருணை நாதருடைய பாதத்திலே நாம் சிறப்பாக ஜெபிக்க இருக்கிறோம். அன்றருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, தூய க்ளேலியா அன்னைக்குரிய நவநாள் மன்றாட்டு ஆரம்பம். கண்ணீர் துளிகள் சிந்தி ஜெபிக்கும் எமக்கு கரம் நீட்டி அருள்வாய் க்ளேலியாவே, கரம் நீட்டி அருள்வாய் க்ளேலியாவே. கண்கள் ஒவ்வொன்றாய் கண்ணீர் சொரிந்து காணிக்கை கனிவோடு ஏற்பாயே, கருணையாம் மலைதனை பொழிந்திடுவாயே. கண்ணீர் துளிகள் சிந்தி ஜபிக்கும் எமக்கு கரம் நீட்டி அருள்வாய் க்ளேலியாவே, கரம் நீட்டி அருள்வாய் க்ளேலியாவே. தந்தை மகன் தூய ஆவியுமான இயேசு தெய்வமே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். புனித க்ளேலியாவினுடைய பரிந்துரையின் வழியாக நீர் எங்களுக்கு அளித்து வரும் எல்லா கிருபைகளுக்கும் நன்றி நவிழ்கின்றோம். நாங்கள் இழைத்துவிட்ட எங்களது சகலவித பாவங்களுக்காக மனம் வருந்தி மனஸ்தாபப்படுகின்றோம், மன்னிப்பு கேட்கின்றோம். புனித க்ளேலியாவின் பரிந்துரை வழியாக நாங்கள் ஏறெடுக்கும் இந்த ஜபங்களை அன்புடன் ஏற்று எம்மை ஆதரித்து ஆசீர்வதித்து அருள் புரிவீராக. என்றென்றும் வாழும் தந்தை மகன் தூய ஆவியுமான சர்வேஸ்வரா, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து மகிழ்வுடனும் நம்பிக்கையுடனும் நம்முடைய பொதுவான தேவைகள் யாவற்றுக்குமாக புனித க்ளேலியாவின் பரிந்துரைக்காக மன்றாடுவோமாக. எங்களது இதயங்களில் விசுவாசமும் நம்பிக்கையும் பிறரன்பு ஈகையும் வளர்ந்து வர வேண்டும் என்றும், ஆன்மீக வாழ்வில் தினந்தோறும் வளர்ச்சி பெறுவதற்குமாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவன் விரும்பும் வாழ்க்கை நிலையை தெரிந்தெடுத்து கொள்ள எங்களது வாலிப வயது குழந்தைகளுக்கு இறையருள் கிடைக்கப்பெற, மேலும் அவர்கள் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை முறைக்கு ஏற்ப அதில் ஏற்படுகிற துன்ப துயரங்களை சகித்து கொண்டு தங்களுக்கு நிகழ்ந்த தவறுகளை திருத்திக் கொண்டு நிலைத்து நிற்க வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். வேலை இல்லாமல் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நிரந்தரமானதும் தகுதிக்கு ஏற்றதுமான வேலை கிடைக்கவும், எமது தொழிலாளர்கள் தங்களுக்கு கிடைக்கப்பெற்ற வேலையின் மதிப்பை உணர்ந்து அந்த வேலையை உண்மை உணர்வோடு செய்யவும் வரம் அருளுமாறு உம்மை மன்றாடுகிறோம். மதுவுக்கும் மயக்க மருந்துக்கும் அடிமைகளாய் இருப்பவர்கள் அவற்றிலிருந்து விடுதலை அடையவும், இறைவன் ஒருவரே உண்மையான மகிழ்வு என்று அவர்கள் புரிந்து கொள்ளவும் வரம் அருளுமாறு உம்மை மன்றாடுகிறோம். எல்லா நோயாளிகளுக்கு உடல் ஆரோக்கியமும் சௌகரியமும் கிடைக்கப்பெற வேண்டும் என்றும், அவர்கள் அனைவரும் இறைவனில் மட்டுமே நம்பிக்கையும் ஆனந்தமும் கண்டடைய வேண்டும் என்றும் அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். எங்களது குடும்பங்களில் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் மற்றும் உள்ளவர்களுக்கும் அன்பின் பிணைப்பில் வாழவும், அவர்களது மகிழ்வில் இறைவனுக்கு நன்றிகள் செலுத்தவும், துன்பதுயர நேரங்களில் இறை இயேசுவில் மட்டும் நம்பிக்கையுடன் ஜெபிக்கவும் தேவையான அருளை அவர்களுக்கு வழங்கி அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். மரணத்தின் வாசலில் கிடப்பவர்களுக்கு சமாதானமும் நம்பிக்கையும், மரணமடைந்த எங்களது சகோதர சகோதரிகளுக்கு நித்திய இளைப்பாற்றையும் கிடைக்கப்பெறவும், நாங்கள் அனைவரும் விண்ணக வீட்டினை லட்சியமாக்கி கொண்டு எங்களது வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ளவும் அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்தவ விசுவாசத்தை பறைசாற்றவும், உமது அருள் செய்திகளான நற்செய்தி வார்த்தைக்கும் சாட்சிகளாய் விளங்கவும், உலகமெங்கும் மறைபரப்பு ஊழியத்தில் முழுமையாய் பழிபுரியவும், கிறிஸ்துவின் பணியை தொடர்ந்து ஆற்றும் எல்லா குருக்களையும் மற்றும் அருள் கன்னியர்களையும் ஆத்தும வரங்களாலும் மன உறுதியாலும் நிறைய செய்து அருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்களது இல்லங்களில் இருந்து குருத்துவ சந்நியாச தலங்களில் மறைபரப்பு பணிபுரிய இறை அழைத்தல் நிரம்ப பெறவும், அவர்கள் பணியின் வழியாக அநேக மக்கள் இயேசு ஆண்டவரின் அன்பை அறிந்து உணர்ந்து அவரை பின்தொடரவும் அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடி ஜெபிக்கின்றோம். அனைவரும் முழந்தால் படியிடுவோம். ஜபம். பரிசுத்த பரமபிதாவாகிய இறைவா, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், ஏனெனில் உமது ஆவியின் அருள் கொடைகளால் புனித க்ளேலியாவை அலங்கரித்து முடிசூட்டி விண்ணக வாழ்வை அளித்து கிறிஸ்தவ புண்ணியங்களின் முன்மாதிரியாக அவரை விளங்குமாறு செய்து உமது கருணை பெருக்கிற்கு அருகில் இருந்து எமக்காக பரிந்து செய்து மன்றாடுபவராக இருக்க தயை கூர்ந்தீரே. அவரது பரிந்துரையின் வழியாக உமது விசுவாசத்தையும் நம்பிக்கையும் உறுதி பெறச் செய்து எங்கள் உள்ளங்களில் உமது அன்பின் அக்கினியை சுடர்விட்டு எரியச் செய்தருளும் என்று மன்றாடி வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்களது இட்கெட்டு நேரங்களில் ஆதரவும், ஆபத்து வேளைகளில் பாதுகாப்பும், துன்பது இரங்களில் அமைதியும்,
தேசங்களுக்கிடையே ஒற்றுமையும் சமாதானமும் குடும்பங்களின் அமைதியும் மகிழ்ச்சியும் பணியிடங்களில் வேலை நிரந்தரமும் பாதுகாப்பும் எமது கடமையை செவ்வனே செய்ய மன உறுதியும் ஆரோக்கியமும் வாய்க்க செய்திரளும். உம் அடியார் புனித கிளேலியாவின் பரிந்துரை வழியாக உமது பிள்ளைகளாகிய நாங்கள் இப்போது அன்புடனும் நம்பிக்கையுடனும் சமர்ப்பிக்கின்ற எங்களுடைய இந்த விண்ணப்பத்தை எல்லாம், நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்கள், உடல் நலம், மன அமைதி, நாம் சந்திக்கின்ற குடும்ப சவால்கள், நம்முடைய சமூக சிக்கல்கள், நாம் செல்லும் இடங்களிலே இந்த அன்னை நம்மோடு இருந்து நமக்கு தர வேண்டிய ஆசீர்வாதங்களை மௌனமாய் ஜெபிப்போம். அன்பு தாயே, அன்புடனும் நம்பிக்கையுடனும் சமர்ப்பிக்கின்ற எங்களது இந்த விண்ணப்பத்தை ஏற்று நிறைவேற்றி அருள் புரிவீராக. என்றென்றும் வாழும் எங்களது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதன போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து விடுவித்தரலும். ஆமென். அருளறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. புனித கிளேலியாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கிளேலியாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கிளேலியாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைவரும் எழுந்து நிற்போம். புனித கிளேலியா அன்னையினுடைய மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே நாங்கள் சமர்ப்பிக்கின்ற ஜபங்கள் அனைத்தையும் ஏற்றருளும். விண்ணக தந்தையாம் வல்லவரே, மண்ணுலக மீட்பராம் மெசியாவே, தூய ஆவியாம் இறையருளே, பரிசுத்த மூவரு இறைவா, ஆத்மநாதரின் அருள் விதியால் அன்பிலே திளைத்த நீர்தாமே, தாயே கிளேலியா பரிந்துரையில் அண்டி வந்தவருக்கு அடைக்கலமே, பரிசுத்த பரிமளம் நிறைந்தவளே, அமைதியின் தெண்டலாய் வந்தவளே, கரம் நீட்டி எம்மை தழுவுகின்ற தூய கிளேலியா புண்ணியவதி, வாழ்க்கை பாதையின் தடைகளிலே எண்ணெய் பகிர்ந்திடும் மண்விளக்கே, நெய்திரி நாளமாய் எரிந்தவளே, தூதர்கள் வணங்கும் புண்ணியவதி, சகோதர அன்பினை தம் வாழ்வில் வியாகுல அன்னையின் சகோதரி, வாழ்வை யாகமாய் தீர்த்தவளே, எங்கள் தாயாம் கிளேலியா, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி தேவா, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி தேவா, உலகின் பாவங்கள் தாங்கும் இறைவனின் செம்மறி தேவா, மெசியா கர்த்தரே, மண்டுலகம் காப்பவரே, நாங்கள் எழுப்பும் ஜபங்கள் திருமுன்னிலையில் பரிமளம் பரப்பும் தூபமோல் ஏற்றல் வீராக. ஜபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, மது விசுவாசிகளுக்கு உடல் மனம் சம்பந்தமான ஆரோக்கியத்தை அருள்வீராக. உமது கருணையை நாடி வரும் நோயாளிகளுக்கு சுகமளித்து திரு அவை விசுவாசிகளுடன் ஒன்று சேர்ந்து உமக்கு நன்றி கூற வெகு விரைவில் வாய்ப்பு அருள்வீராக. உமக்கு முன்பாக கூடி வந்திருக்கும் இவர்களை கருணை கண்களோடு நோக்கி அருள்வீராக. இவர்கள் வேண்டுதல்கள் யாவற்றையும் ஏற்புடையதாய் செய்தருள்வீராக. என்னாலும் நன்மை செய்து கொண்டு வாழ்ந்திட இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அன்பு நிறைந்தவரும் அருள் ஆசீர் அளிப்பவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, புனித கிளேலியாவினுடையவும் மற்றுமுள்ள எல்லா புனிதர்களுடையவும் யோக்கியதைகளையும் பரிந்துரை மன்றாட்டுகள் வழியாக இவர்களுக்கு உமது கருணையையும் அருள் ஆசீரையும் அழிவீராக. என்றென்று வாழும் தந்தை மகன் தூய் ஆவியாகிய மோர் இறைவா, நாம் இப்போது திரு எண்ணெய் பூசி நற்கருணைநாதர் முன்னால் அருள் பெற இருக்கிறோம். அப்படியே எல்லாரும் வந்து வரிசையாக நின்றுக்குவோம். எல்லாரும் வாங்க வரிசையாக நில்லுங்க. ஜெபிப்போமாக.
அன்பான ஆண்டவரே, ஆசீர்வாதத்தின் தகப்பனே, இந்த திரு எண்ணெயை துய கிளேலிய அன்னையினுடைய பரிந்துரையால் ஆசீர்வதித்து தந்திருக்கிறீர். கொடான கோடி நன்றி கூறுகிறோம். இதோ இந்த அன்னை நோய்பட்ட மக்களையெல்லாம் சந்தித்தார், சுகம் பெற்றுக் கொடுத்தார். இதோ எங்கள் ஆலயத்தை தேடி வருகிற அத்தனை நோயாளிகளையும் குணப்படுத்துகின்ற ஒரு உன்னதமான வல்லமையை இந்த அன்னை எங்களுக்கு தருகின்றார். சிறு குழந்தைகளுக்கு இதோ கல்வி அறிவிற்கான ஞானம், வளர்ந்த இளைஞர்களுக்கு வாழ்வின் துன்பம் நீக்குகின்ற, வறுமை நீக்குகின்ற வேலை வாய்ப்புகள், ஆசீர்வாத காரியங்கள், திருமண வயதில் இருக்கிற ஏதோ அன்பு குழந்தைகளுக்கு தேவையான திருமணத்தின் ஆசீர்வாதங்கள், ஏதோ குழந்தை பேற்றிற்கான ஆசீர்வாதங்கள், வாழ்வின் உயர்ந்து நிற்கிற பெரியவர்களுக்கு உடலில் ஏற்பட்டிருக்கிற வலி வேதனைகள், மன வேதனைகளை எல்லாம் அகற்றி அருளும் நலமும் தருகிற ஒரு உன்னதத்தை நீர் செய்கிறீர். ஆகவே இந்த திரு எண்ணெய் என் நேரத்தில் பூசப்படுகிற முது பிள்ளைகள் முழு அருளோடும் ஆற்றலோடும் வாழ வளர தொடர்ந்து வழி நடத்தும். பல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவை ஆசீர்வதிப்பாராக. பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை முழுமையாய் பெற்றுக்கொள்வோம்.
மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவாம், இந்த வியப்பிற்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே.